ஹலோ ஹாய் வணக்கம். ஸோ இப்போது இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சிக்கன் கீ ரோஸ்ட் இல்லை கீ சிக்கன் ரோஸ்ட் எப்படியோ ஒன்று வச்சுக்கோங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தோம்னா 300 to 350 கிராம்ஸ் சிக்கன் இருக்கும்னு நினைக்கிறேன். முக்கியமான ஐட்டம் நெய், அப்புறம் சீரகம், மிளகு ஆப்ஷன், காஞ்ச மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், வெந்தயம், அப்புறம் மஞ்சத்தூள், சோம்பு, தயிர். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா சிக்கன் வந்துட்டு மேரினேட் பண்ண போகிறோம். இன்னும் எனக்கு கை சரியாக வராத காரணத்தினால இன்றைக்கி வந்துட்டு என்னுடைய ஹஸ்பண்ட் தான் எனக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்க, செஃப் ஹஸ்பண்ட் இன்றைக்கி. ஸோ அவரை வச்சு மேரினேஷன் எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். ஓகே, இப்போ மேரினேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு 2 ஸ்பூன் தயிர், இருக்கிறது எல்லாம் போடக்கூடாது, 2 ஸ்பூன்னா 2 ஸ்பூன். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் போடும். அப்புறம் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன். பாசமாக பண்ண தேவையான அளவு உப்பு, இதில் கம்மியாக போட்டு கூட வேணும்னும் போது போட்டுக்கலாம். நம்ம இப்போ இதை வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். பண்ணுறதே காட்ட மாட்டார், கைதான் தெரியுது. கொஞ்சம் சிக்கனை காட்டுங்க. இது வந்துட்டு மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு மேக்ஸிமம் 1 hour to 1.5 hours மேரினேஷன்ல போட்டுடலாம், ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சிடலாம். மேரினேஷன் கேப்பில் வந்துட்டு ஒரு 2 நிமிஷம் வேலை ஒன்று பண்ணிடலாம். மசாலா அந்த கீ ரோஸ்ட் பண்ணுறதுக்கான மசாலா வந்துட்டு இதை வதக்கி அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஸோ இதை மிக்ஸ் பண்ணிட்டாங்க, நல்லா பண்ணிங்களா பேசுங்க. இல்லை ரொம்ப கூச்ச சுபாவம் அப்படின்ட்டு சொல்ல நடிக்கிறார், ஆக்சுவலாக இல்லை போதும். ஸோ இதுதான் எவ்வளோ அழகாக மேரினேட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இப்போ அடுத்து வந்துட்டு வதக்கிற வேலைக்கு போகலாம். இப்போ இந்த மாதிரி பேன் ஒன்று சூடு பண்ணிக்கோங்க, எண்ணெயெலாம் நான் எதுவுமே ஆட் பண்ணல, ஸ்ட்ரைட்டாகவே அதில் தான் வதக்கணும், அது சரியாக வராது. ஸோ ஸ்ட்ரைட்டாகவே வந்துட்டு சில்லிஸ் ஆட் பண்ணிடலாம். நல்லா அந்த கிறிஸ்பாக வரும்ல, அது வரைக்கும் வந்துட்டு வதக்கிக்கணும். அது வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஒரு ஐட்டமாக போட்டு போட்டு வதக்கி எடுக்கலாம். வதங்கியிருக்கா, கை வச்சுப்பாரு, பிளாக் ஆக ஆரம்பிக்கிட்டு அவ்வளோதான், எடுத்துடலாம். இந்த தட்டு அடுத்த ப்ராடக்ட் ஆட் பண்ணுறோம், என்ன வேணாலும் போடுவோம், இஷ்டம் தான். வெந்தயம் அப்படியே எல்லாத்தையுமே போட்டுருவோம். ஏ மெயினாக தனியாக வைக்க மறந்துட்டேன், இருங்க எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஓகே, நான் போயிட்டு வர கேப்பில் எல்லாத்தையும் திக் கொட்டிட்டாங்க. சோம்பு, சீரகம், கொஞ்சம் மிளகு ஆப்ஷனல்னு ஏற்கனவே சொன்னேன், வெந்தயம் தான் இருந்தது. இப்போ வந்துட்டு தனியாக ஆட் பண்ணிக்கலாம். காரம் ஸ்டவ் சூடாக தான் இருக்குது, ஸ்டவ் ஆன் பண்ணுவோம், ரகசியமாக சொல்லிட்டு இருப்பார். ஸோ இது வந்துட்டு நல்லா அந்த கலர் போகிற மாதிரி வதக்கிட்டு ஆற வச்சு அரைக்க போகிறோம். இன்னொரு இன்க்ரீடியண்ட்டும் சொல்ல மறந்தது என்னன்னா பூண்டு, இதுதான் முக்கியமானது. அம்மா சூடு வச்சுட்டாரு மம்மி. இந்த செஃப்பு கூட கொஞ்சம் கேஸில் தான் குக் பண்ணணும், இதை காட்டுறதுக்குள்ள கையில் சூடு வச்சுட்டாரு. ஓகே, பூண்டு பூண்டு வந்துட்டு அரைக்கும் போது ஆட் பண்ணிக்கலாம். இதை வதக்கணுன்ட்டு அவசியம் கிடையாது, தோல் எடுக்கணுன்ட்டு அவசியம் இல்லை, கழுவிட்டு மட்டும் போட்டுக்கோங்க. இன்னொன்று கூட வந்துட்டு அரைக்கும் போது லெமன் பிழிஞ்சு விடணும். ஓகே, இன்றைக்கி நிறையா மறந்து போகிறேன், பக்கத்தில் வந்துட்டு என்னவர் இருக்கிறதுனால சீமா திட்ட போகிறேன். வாங்க, என்ன பண்ணுறீங்க? ஓகே ஆயிடுச்சு, இது வந்துட்டு ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறம் எப்படி அரைக்கணும், என்ன பதத்தில் அரைக்கணுன்றத காட்டுறேன். இப்போ அரைக்கிற ப்ராசஸ்க்கு போகலாம். ஃபஸ்ட்டு மிளகா போட்டுக்கலாம். கை மட்டும்தான் தெரியுது. அப்புறம் இந்த வதக்கின பொருட்களை ஆட் பண்ணலாம்.
ஸ்க்ராட்ச் பண்ணாம தொடாம போடு ஏய் அப்புறம் பூண்டு பூண்டு ஃபுல்லா லெமன் எடுத்துட்டு வர மறந்துட்டேன் அதுக்குள்ள ஏதாவது இது பண்ணாது லெமன் எடுத்துட்டு வந்து 1 செகண்ட் லெமன் பிழிஞ்சிக்கலாம் ஒரு ஃபுல் லெமன் போட்டுக்கோங்க அதாவது குட்டி சைஸ் இப்போ வந்து முழு நெல்லிக்கான் கூட சொல்றதுக்கு முடியல அதுவே பெருசு பெருசா வருது அந்த லெமன் பத்தாதுச்சு ஜூஸே வரல ஆக்சுவலா சரி நாங்க இன்னொன்னு பிழிஞ்சுக்கிறோம் இத போட்டு அரைக்கணும் இப்போ இந்த மாதிரி வந்து அரைச்சாச்சு ஃபர்ஸ்ட் கொஞ்சம் அதுக்கு தண்ணி போட்டுக்கோங்க தேவையான அளவு பேஸ்ட் மாதிரி எடுக்க போறோம் ஓகேவா ஸ்டாப் இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டோம் சோ இது வந்து மாரினேஷனுக்கு அப்புறம் எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொல்றேன் கை வச்சு தான் இன்னைக்கு பண்ண போறோம் நினைக்கிறேன் வீடியோ மொத்தம் இப்போ மாரினேஷன் முடிஞ்சிருச்சு இதுல ஏற்கனவே வந்துட்டு ஒரு 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் இருக்கு அப்புறம் நெய் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் போட போறோம் ஆக்சுவலா நெய் போட்டு ஃபுல்லாவே பண்ணாலும் பண்ணலாம் பட் தகட்டிட கூடாதுன்றதுனால சாரி கை காலு திட்ட கூடாதுங்க வந்தா செஃப் சொல்றதை கேட்கணும் அசிஸ்டன்ஸ் புரியுதா இப்படிப்பா சீக்கிரம் நெய் கரைஞ்சிருமா அதனால பண்ணிட்டு இருக்காரு இப்போ வந்து என்ன காஞ்சிருச்சான்னு பார்க்கலாம் கருவேப்பில போட்டு அப்படியே ஃபுல்லா தூக்கி போடக்கூடாது நிதானமா இப்போ அந்த பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட் ஒரு ஓரமா வச்சு போடணும் கை மட்டும்தான் எனக்கு தெரியுது நீ ஓரமா போற கைய ஓரம் கட்டு நம்ம தண்ணி ஆட் பண்ண போறது கிடையாது அதனால வலிச்சுட்டோம் போட்டாங்க எல்லாத்தையும் சிக்கன் மேரினேஷன் உப்பு போட்டுக்கல அது கூட வாய் திறக்க மாட்டேங்க போர் அடிக்குது எல்லாரும் பேசிட்டு அவ்வளோதானா இது வேணுமா அது வேணும் போய் போட்டுக்கலாம் அது இது பண்ணு ரொம்ப ஸ்லோவாக பண்ணுவார் இவர் சமைக்கிறாரா சொல்ல சொல்ல உங்க அம்மா வந்து ஆக்சுவலா பண்ணிருக்காங்க யாரு நீ சொல்ல சொல்ல என்னோட ரெசிபி இது எங்க அதுல என்ன போட்டோம் சொல்ல பாப்போம் வீடியோ தரல பாத்து பாத்து நீ சொல்ல நீ வேற ஒரு ரெசிபி இல்ல வலிக்கு போடு ஓகே இவர் வந்து கிளறிட்டு இருக்கிற கேப்பில் வந்துட்டு ஒரு சின்ன டிப்ஸ் ஒன்று சொல்லிடுறேன் இப்போது நம்ம மேரினேட் பண்ணதை வந்துட்டு இதில் ஆட் பண்ண போகிறோம் எய்தர் நம்ம அப்படியும் பண்ணலாம் அப்படி இல்லாட்டினா மேரினேஷன்லேயே வந்துட்டு கார்ன்ஃப்ளவர் மைதா போட்டு அதை டீப் ஃப்ரை பண்ணி அதை வந்துட்டு இதில் கூட போட்டு இது பண்ணலாம் ஸோ ரெண்டுமே பண்ண போகிறோம் இன்றைக்கி பட் இட்ஸ் வேறு மசாலா இது இவ்வளோ தானே இருக்குது இதில் இவ்வளோ தான் வரும் இப்போ அந்த சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம் இது ஒரு ரகசியம் பேசலாம் சொல்ல வாழ்க்கை நீங்க சொல்ல ஏன் சொல்ல போடு என்ன சொல்ற ஏண்டா ஃபுல்லா அங்க இருக்கு பாரு நல்ல நேரத்துலயே வந்துட்டு ஃபைனலா கிளறிட்டு பாரு நான் கிளறினதுனால எப்படி வந்துருக்கு சமையல்னு வாரு ஹலோ போனை சேர்த்து வறுத்து எடுத்துறாது தம்பி செப்புக்கு இதெல்லாம் நடக்கிற சாதம் தான் எது போனை போட்டு வறுக்கிறதா ரொம்ப சந்தோஷம் இப்போ கொஞ்சம் உப்புக்காரம் நக்கி பாருங்க இத்தனை நாள் டெஸ்டிங் பண்ணதனமா இன்னைக்கு நீ டெஸ்டிங் பண்ணலாம் அது நான் ஃபைனலா நான் பண்றேன் இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் பாருங்க கை பட்டவனே எப்படி கலரா இருக்கு பார்த்தல ஏய் ஆவணுண்டா
வாய் ஊறிட்டே பார்க்க கூடாது வா என்ன போடணும் உப்பு போடணும் காரம்லாம் சரியா இருக்கா கம்மியா இருக்கா சரி அப்ப கொஞ்சம் லைட்டா முளகாய் தூள் போட்டுக்கோமா காரம் கம்மியா இருக்குன்னாங்க சோ அதனால கொஞ்சம் முளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் பட் நீங்க வந்து முளகாய் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டு இது பண்ணிக்கோங்க போதுமா அந்த முளகாய் தூள் அவ்வளோண்டு கருவில் பில்லப்பு கொஞ்சம் வேக விடுவோம்மா ஆக்சுவலாக இது ரோஸ்ட்டாக வரல ரோஸ்ட்டுக்கு வந்து அடுத்தது ஒன்று பண்ணுறேன் அதில் வந்துட்டு ரோஸ்ட் வர வச்சுருவோம் ஓகேவா ஓகே இது நம்ம இப்போ கொஞ்சம் வேகத்துக்கு டைம் கொடுப்போம் இது வந்து ஆக்சுவலாக போன்லெஸ் இருக்கிறதுனால நான் போன்லெஸ்ஸில் பண்ணியிருக்கேன் இது நீங்கள் அந்த லெக் பீஸ் இல்லை போன் ஏதாவது இருந்ததுன்னா வந்துட்டு அதில் பண்ணிங்கன்னா மேரினேட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் நெய் போட்டுக்கோங்க நெய்யில் வந்துட்டு வறுத்துட்டு அந்த மிச்சம் இருக்கிற நெய்யிலே வந்துட்டு இந்த மசாலா ஆட் பண்ணி வதக்கிட்டு அதுக்கப்புறம் சிக்கன் ஆட் பண்ணுங்கள் ஸோ அது வந்துட்டு இன்னொரு மெத்தட் அது உங்களுக்கு ஓகேவா ஸோ எய்தர் ஆஃப் இல்லை இப்போ தொக்கா இருக்குது இவர் வந்துட்டு தொக்கா தான் வேணுமா உனக்கு கொஞ்சம் லைட்டாக ரொம்ப இது என்ன ட்ரை பண்ணிடலாமா சிறப்பு எழுந்திரிச்சு மூட வேண்டாம் எண்ணெயும் நெய்யும் எப்படி மிதக்குது பார்த்தீங்களா டயட் குடும்பம் நாங்கள் ஹெல்த்தி ஆ ரொம்ப இதை இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எப்படி வருதுன்னு பார்க்கலாம் இன்னொரு மெத்தட் வந்துட்டு இன்னொரு வீடியோ பார்ட் டூவில் போடுறேன் ஓகே ஓகே சிக்கன் கீ ரோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு பார்க்கவே அப்படியே கலராக சூப்பராக அல்லது ஆவி பறக்க இருக்குது ஒரு நல்லதாக ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் இவர் வந்துட்டு டேஸ்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி இதில் வந்து கீ கொஞ்சம் கம்மியாக இருக்கிற காரணத்தினால சும்மா அப்படி இப்படியும் கொஞ்சம் போட்டுடலாம் கீ ஃப்ளேவர் வர்றதுக்காக ஆக்சுவலாக காரம் வந்துட்டு நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன் போல இருக்குது ஸோ அவர் டேஸ்ட் பண்ணும்போதே சொன்னார் கம்மியாக இருக்குன்னு ஓகே இப்போ டேஸ்ட் பண்ணுங்கள் சார் கீ இருக்கிறதா பார்த்து எடுங்க டயட்ல இருக்கீங்கல்ல அங்கெல்லாம் நான் போடல டேஸ்ட் பார்த்தே காலி பண்ணாத பிரமாதம் கொஞ்சம் உப்பு பண்ணும் பட் ரெஸ்ட் எவ்ரிதிங் இஸ் அல்டிமேட் மிக்க நன்றி ஸோ இதை நீங்களும் ட்ரை பண்ணுங்க பார்ட் வீடியோவில் வந்து இது இன்னொரு மெத்தட் வந்துட்டு சொல்லி கொடுக்குறேன் எப்படி பண்ணணுன்றது அந்த வீடியோவையும் பாருங்கள் இதை வந்துட்டு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் விரைவில் ஒரு கான்டெஸ்ட் வைக்கிற மாதிரி இருக்கேன் கான்டெஸ்ட் வந்துட்டு இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப் ரிலேட்டடாக இருக்க போகுது ஸோ அதுக்கும் ரெடியாக இருங்க அடுத்த வீடியோவில் அதாவது பார்ட் டூ வீடியோவில் பார்க்கலாம் பாய்